परलोकदेवे तुदिक्रमिक्रमिया कर्तावे अपा काल वेलेक्काग नंदी सेलुत्तुगिरोम आंडवरे अपा देवने सूत्रय्या 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 अपा हाक्कु मारादवरे सूत्रिक्किरोम महिमयान देवने सूत्रिक्किरोम इरक्कत्तिन देवने सूत्रिक्किरोमय्या कर्तावे आंडवरे काल वेलेक्काग नंदी सेलुत्तुगिरोमय्या एंगल मध्यिले आंडवर कडंदु वंद आंडवरे अपा एंगलोड पेसुमुडिया नांगल जेबिक्किरोम आंडवरे अपा तुदिक्किरोम सूत्रिक्किरोमय्या सूत्रिक्किरोमय्या एंग देवादि देवने राजादि राजावे सर्व वल्लवरे सूत्रिक्किरोम महिमियान देवने सूत्रिक्किरोम इरक्कत्तिन देवने सूत्रिक्किरोम एंगल आंडवर कडतावे अपा कडंदु वंद आंडवर एंग मध्यिले आंडवरे एंग मध्यिले एंगल परलोकत्तु देवन கடந்து வந்து எங்கள் மத்தியிலே பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே தூயவரே பசுத்தரே சோத்திரையா சோத்திரம் 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 சோத்திரமையா கர்த்தாவே அப்பா ஆராதனை முழுவதும் அப்பா அப்பா கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் கடந்து வந்த ஆண்டவரே அப்பா எங்களோட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே தேவன் ஆண்டவரே அப்பா தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே அப்பா எனக்காக பலியானவரே சோத்திரையா எங்களுடைய பாவத்துக்காக பலியானீரே சோத்திரிக்கிறோம் எங்கள் அருமை இரட்சகரே சோத்திரிக்கிறோம் ராஜாவே சோத்திரம் 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 அப்பா சோத்திரம் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் கர்த்தாவே கடந்து வந்த ஆண்டவர் கர்த்தாவே எங்களோட பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாளே வழியும் நாளே ஜீவனம் இருக்கார் தேவனே சோத்திரிக்கிறோம் ஐயா அப்பா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே தூயவரே உமக்கு நன்றியும் துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஐயா கர்த்தாவே வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின தெய்வமே அப்பா எங்கள் மத்தியிலே கடந்து வந்த ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்பா ஒருவரும் சேர ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே எங்கள் முத்திலே கர்த்தாவே கடந்து வந்து கர்த்தாவே தேவன் கிரியை செய்ய வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களோட பேசுகிறாக ஆண்டவரே எங்களுடைய பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா என் தேவன் கர்த்தாவே ஒவ்வொருடைய இதயத்தையும் கர்த்தாவே அப்பா மனிதனை முகத்தை பார்க்குறான் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்குறவர் ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவரே அப்பா தீர்க்கிறவரே சோத்திரிக்கிறோம் ஐயா அப்பா தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே ஆண்டவரே ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து ஆண்டவரே எங்கள் முத்திலே கர்த்தாவே தேவன் கிரியை செய்ய வேண்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அப்பா தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஐயா கர்த்தாவே ஆண்டவரே எது நினைத்து வருகிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தனை பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இதயத்தில் பாரங்கள் சுமைகள் ஆண்டவரே அப்பா எவ்வளோ ஒரு வேதனைகள் இருந்திருக்கும் ஐயா அந்த வேதனைகளை கர்த்தாவே அப்பா உங்களோட பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே சர்வ வல்லவரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால ஆண்டவர் நிரப்பும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஆராதனையில் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா முதாவே தேவன் கிரியை செய்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தொடப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்ல ஆண்டவரே உதவிங்கப்பா என் ஆண்டவர் பேசினார் என்று அந்த ஆண்டவரை கர்த்தாவே அந்த உணர்வோடு அந்த சிந்தையோடு ஆண்டவரே கர்த்தாவே ஒருமன சிந்தை ஒருமன எண்ணம் ஆண்டவரே ஒவ்வொருகளுக்கும் கர்த்தனை கொடுத்து உன் நாமம் மகிழப்பட கர்த்தாவே தேவன் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே எங்களோட ஆண்டவர் பேசினார் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தேவன் கிரியை செய்து உன் நாமம் மகிழப்பட கர்த்தாவே தேவன் கிரியை செய்யுங்கப்பா அப்பா சோத்திரம் 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 இயேசுவே சோத்திரம் கர்த்தாவே அப்பா வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்குனவரே சோத்திரையா தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா சூத்திரையா சூத்திரையா முத்தாவே இயேசு நாமத்திற்கு பிதாவே அமேன். பாடல் புத்தகத்தில் 73வது பாடல், பாடல் எண் 73.
புத்தகத்தில் 73வது பாடல் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை அதிசயமானவரை அதிலும் மேலானவரை அதிசய துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை புத்தகத்தில் 196வது பாடல் பாடல் எண் 196
நிமிஷம் நானும் உம்மை சேருவேன் என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன் நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன் நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவேன் தேவனே ராஜனே தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார் தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார் என் இன்ப துன்ப நேரம் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார் பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார் மேகத்தில் தோன்றுவார் நானும் உம்மை சேருவேன் நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன் நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன்
பாடல் புத்தகத்தில் 139வது பாடல். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். பாடலின் 139. கருணையிதே காயங்களில் காணோதே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றலையாக இந்தனரே. மாற்றிலையாக இந்த நரே, ஆவிலை
பெற்றோனாய் என்னை மாற்றவில்லையாக இந்த நரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நரே. ஆவிலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த நரே. ஒருவராலும் மதிக்கப்பட முடியாத, ஒருவராலும் மதிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நம்மை விலை உயர்ந்தவர்களாக, விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படி ஆண்டவர் தன்னையே விலையாக கொடுத்தார், தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்தார். சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த தேவாதி தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று தெரியுமா? அது எவ்வளவு மேன்மை உள்ளது என்று தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எங்கள் ராஜாவே, நீர் நல்லவர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆண்டவர் எத்தனை பெரியவர்! கடந்த காலங்களிலே எத்தனையோ பலவீனங்கள், போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ தடுமாற்றங்கள். ஸ்தோத்திரம்லாம் அப்புறம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம்லாம் ஸ்தோத்திரம் சொல்றப்ப சொல்லுங்க. ஒரு காரியம் சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் ரொம்ப தீவிரமா ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரேன்னு கத்துவோம். செவி கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்க மாட்டோம். எத்தனை காரியங்களிலே குறைவு பட்டிருக்கிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டிய காரியங்களிலே எதிலெல்லாம் குறைவு பட்டிருக்கிறேன், அதையெல்லாம் கர்த்தர் கிருபையாக மன்னித்து இன்னும் ஒரு படி முன்னேறி சென்றிட பலனை கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் எதிர்க்கிறவர்கள், புறம்பே தள்ளினவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள், அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் தேவன். அதெல்லாம் நினைத்து வாயை திறந்து கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் சொல்றப்ப அப்ப வாயை மூடிட்டு இருப்போம்.
காது கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்குற நேரத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவாதி தேவனுடைய அன்பை எண்ணி அவரை இன்னும் அதிகமாய் துதிப்போம். அவருடைய அன்பு அளவில்லாதது, அவருடைய அன்பிற்கு அளவு கிடையாது, அளவிடவே முடியாது. அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக துதிகளை ஸ்தோத்திரங்களை அதை தான் செலுத்த முடியும். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அம்மேன் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அம்மேன், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பு அளவில்லாதது, அதை அளவிட முடியாத ஐயா. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உட்கார்ந்துருக்காதீங்க, முழங்கால் இருங்க. நம்ம வேலையெல்லாம் எவ்வளவு எவ்வளோ கஷ்டமாக தான் செஞ்சிடுறோம். ஆராதிக்கிறதுங்க ஜெபிக்கிறது மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி. முழங்கால்னா முழங்கால் தான், உட்கார்றதுக்கெல்லாம் அங்கே வேலையும் கிடையாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து நம்ம முழங்கால் பணியிட கடவுன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்குது. பணிந்து சொல்கிறத கேட்டு பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிடணும். உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது ஆராதிக்கிறது கிடையாது, அது அது பொழுது போகிறது. சிறுவர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் உட்கார்ந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. முழங்கால்னா முழங்கால் தான். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 21வது பல்லவி. நம்முடைய பாடல் புத்தகத்தில் பல்லவி எண் 21. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நீ நினைக்கிறேன். நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நீனை இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன்.
வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை எதிர்த்தாலும், எத்தனை பேர் உன்னை புறம்பே தள்ளினாலும், உன்னை கத்தர் உயர்த்துவதை, கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதை, உனக்கென்று கத்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை நீ அடைவதற்கு ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்பதை மறந்து விடாதே. ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது, ஒருவரால முடியாது. தேவன் உன்னோடு இருக்கிறார். முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்திய
ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீ எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீ என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் என் நோயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் என் நோயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே தந்து சொல்வோமா, என் உயிர் உள்ளவரை உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே, என் உயிர் உள்ளவரை உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஓ ரபா சந்து ரபா ரிபா பாஷா ரபா ரிக்கபா ரிபா ரபா ரிபா லக்கபா ரபா ரபா ஓ ரபதி ஷமா லக்கபரி அக்கரதி திக்கபரபர ரிபா லக்கபரி அங்கரதி லக்கபரபா ஓ ஷபரபல ரிபல பதுல பரபாம் ரிக்யாபரபல ரிபோல பரதுல பரபி ஷாதூர பரி அந்துர மௌல பரபா ரிதிலிபி ரிபோல பரது காபரி அங்கர திலபா ரி மௌல பரதில பரபாம்
அம்மேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அம்மேன். அல்லேலூயா அல்லேலூயா அம்மேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் உயிர் உள்ளவரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஓரப சந்துர பரிபல கபர அதில பரப. அமேன். அல்லேலூயா அமேன். அல்லேலூயா அமேன். அல்லேலூயா அமேன். ஆமென். அல்லேலூயா அமேன். 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 அல்லேலூயா 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 அமேன். அமேன். தேங்க் யூ லார்ட். ஊரி ஷர பரிப பரிபலபா ரிதிலிக்க மௌரி அங்கர தில பரபா ரிபபரி பிதிலி பிக்க பரபரது ரியாதூரி மிக்க மௌரி அங்கரதி ஷக்குர பரதி க மௌரி அங்கரபா ரிபபரி பலதுலபரி அந்தூர பலபா தூ மௌரி பிலி பிக்க பரது ஷலபா ரிதிலிக்க மௌரி அங்கர தில பரபா ஓ ரபரி பலப தினா மௌ சந்தூரபா திக்கா பரதில ரிபோல பரதுல பரி அங்கரதி ரிஷலரி பல பரதுல பரபா ஓ ரபரி தினி மிஷல பரபா ரிந்திலிக்க மௌ கப கரிக்க போரியா ரிபல பதுல பரதில ரிபல பரதி தூரி பிலி அங்கர திஷலபா தூ மௌரி பிலி பிக்கபூரி அக்கரதில பரபா ரிப பரி பல பரதுல பரி அந்தூரபா ரிஷ பாரி பல பரிக்க பரபா தூ மௌல பரதில ரிக்க பரதிலபா தூ மௌர பல ரிபக்க பரபா ரிஷ பர ரிபல பரபா ஓ ரபரி அங்கரதில பரபா. எதை குறித்து சோர்ந்து போய் காணப்படுகிறாய் தேவ பிள்ளையே? எதை குறித்த கலக்கம் உன் உள்ளத்தில் காணப்படுகிறது? எதை குறித்த பயம் உன்னை சோர்ந்து போக செய்கிறது? எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பலப்படுத்துகிற தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. உன்னை தைரியப்படுத்துகிற தேவன் உனக்கு அருகில் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். 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 வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஊரக்க பரிஷல ரிபலபா ரிதிலிக்க பரதில பரபரிபரிபக்க பரபரபா தூ மாறி அந்துரக்க பலதில பரபரபா ஷாலு துலரி பலக்க பரதில பரபரபா. அம்மேன். கோபின்னம் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபின்னம் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் யாக்கோபே யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன் நீ பரவி போகின்றாராய் மாறிடுவாய் உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன் நீ பரவி போகின்றாராய் மாறிடுவாய் உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன் உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை உனது முகம் இனி செத்து போவதில்லை உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை உனது முகம் இனி செத்து போவதில்லை நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் உனது வேரை பரவ செய்திடுவே நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய் உனது வேரை பரவ செய்திடுவே நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய் உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு என்னத்தக்கவர் யாருண்டு என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன்
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் என் யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் ஊரபரி அக்கரதில் அரிபால வரது சந்தூரபரி பக்க பரதில பருபி ரிபிலிக்க போரி அங்கரதில் அக்க பரபா ஓரபரி பலதுல அரிபி ஷரது ரபலபா தூமௌ ரிபிக்க போரி அங்கரதி கியாபரி பக்கரதில பருபி கரது ரிதிலிக்க போரி அங்கரதி ஷபரபா ரிபபரி பால பரதில பரபக்கரது ரி மௌரி அங்கரதில பரபரபா உன்னை வெட்கப்படுத்தின அத்தனை முகங்களையும் கத்தாதி கத்தர் வெட்கப்படுத்த போகிறார். உன்னை வேதனைப்படுத்தின அத்தனை பேரும் கத்தராலே வேதனைப்படுத்தப்பட்டு நிற்கிறதை நீ காணப்போகிறாயே. கத்தர் உன்னோடு இருக்கிறதை அவர்கள் கண்டு உன் பாதத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கு உன்னை பார்த்து பயந்து ஒதுங்கக்கூடிய பதுங்கக்கூடிய நாட்களை கத்தர் கொண்டு வரப்போகிறார். ஓ ரீ ஷா ரி பபா ரி பபா ஓ ரபலி அங்க மௌரி பிலி கபா கியாப ரி பால துலபருபி ரிஷப ரி பலப துலபரபா எங்கள் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமில் எங்கள் தேவாதி தேவன் நேர்தாமே ஆராதனையின் மீதமான ஒவ்வொரு பகுதியையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆசீர்வத்து தருவீராக, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 32. வசனம் மாறி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கையில் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சாயங்கிடும் காலத்தில் பக்தி உள்ளவனை நீர் எனக்கு மடை விடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கருக்கு அநேக தேவனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபையை சூழ்ந்து கொள்ளும். நம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக அவரை ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றாவது வசனம் ஒரு ஒரு வாசிங்கள். சகோதரிகள் முன்பகுதி நகர்ந்து உட்காரலாமே. முன்னாடி எவ்வளோ கேப் இருக்குது, பின்னாடி ஏன் அவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க? முன்னாடி நகர்ந்து வாங்க எல்லாரும். இல்லை எழுந்துச்சு உட்காந்து முன்னாடியாவது வந்து உட்காருங்க. இங்கே எவ்வளோ கேப் இருக்குது, பின்னாடி ரொம்ப நெருக்கமாக வழியிலேயே எல்லாம் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் தயவுசெய்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாய்க்குள்ளேயே உட்கார பாருங்கள்.
ஒன்றாவது வசனம் வாசிங்கள். யவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ யவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யவனுடைய மீறுதல் மன்னிக்கவும், மீறுதல் பாவம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மீறி செய்கிறது, துணிஞ்சு செய்கிறது, பாவம்னா என்ன செய்யுது? அப்பப்போ எவ்வளோ பாவங்களில் லிஸ்ட்டு கடுத்து பார்க்கமா நிறைய பாவங்கள் இருக்கிறது. ரகசிய பாவம் இருக்கிறது, தெரிஞ்சு செய்கிற பாவம் இருக்கிறது, பாவங்களில் அநேகம் இருக்கிறது. ஆனால் அந்த ரெண்டுமே யாருக்கு மூடப்பட்டதோ மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்லி இந்த இடத்த தாவீது சொல்வதைன்னு பார்க்குறோம். தாவீதோட வாழ்க்கையில் அவர் தேவனுக்கு விரோதமாக ஆண்டோர் பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் தவறுகள், போராட்டங்கள், தவறக்கூடிய சூழ்நிலைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பதனால்தான், தேவன் அவரை மன்னித்ததனால் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காரு, அவரை தன்னை மறைத்து சொல்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, அப்போ பாவம் மீறுதல் என்ன செய்யுது, மன்னிக்கப்பட்டு மூடப்படுகிறது. பாவியான ஸ்திரியை கூட பார்ப்போம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அந்த ஸ்திரியை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஏசப்பட்ட விடுறாங்க. இவங்களுக்கு என்ன நீதி பண்ணுங்கள், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள், இவங்க என்ன, இவங்க தவறு செஞ்சிட்டாங்க, இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் வந்து போதகர் தானே, இவங்களுக்கு என்ன நீதி வழங்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த ஏசப்பாட்டை வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பாவியான ஸ்திரியை விடுறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாரு என்றால், நமக்கு எல்லாருக்கும் வாசித்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் முதலாவது உங்கள்கிட்ட யார் பாவம் இல்லையோ அவங்க நீங்கள் என்ன செய்ங்க, கல் எடுத்து இந்த ஸ்திரீ மேலே இந்த பெண் மேலே நீங்கள் அடிங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு சாமி சொல்கிறாங்க. அப்போ அங்கே நின்ன பெரிய கூட்டம் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க குறை என்ன செய்யுது, பாவம் உணர்த்தப்படுகிறது. ஏன்னா யாருமே ரெண்டு நாளாமத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாளாமதோ நாலாம் அதிகாரம் நினைக்கிறேன், பாவம் செய்யாத மனிதன் இல்லையேன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிறது. இப்படியாய் ஒவ்வொரு மனிதரும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் செஞ்சிட்டாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, இருதயத்தில் உணர்த்தப்பட்டவர்களாக, நான் தவறு செஞ்சிட்டேனே, நான் இந்த பாவம் செஞ்சுருக்கேன், நான் எப்படி இந்த கல் எடுத்து அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒரு ஒரு நபராக ஒரு ஒரு ஆளாக என்ன செய்கிறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க அப்படியே. அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாங்க, ஏசப்பாவும் அந்த பெண்ணும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வேதத்தை வாசித்த அவங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரசங்கத்தில் நிறைய கேட்டிருக்கீங்க. இப்போது அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீனுடைய பாவத்தை என்ன செய்கிறார், மூடுறார். அல்லேலூயா. இது வெளிப்படுத்தாத அளவுக்கு அந்த ஸ்திரீ பாவம் செய்தவங்க தான், மீறி பாவம் செய்தவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறது, அந்த அநேகர் மத்தியில் பப்ளிக் பண்ணாமல் அதை மூடி மறைத்து அவங்களை குற்றங்களை உணர்த்தக்கூடியதாக அவங்களே என்ன செய்கிறாங்க, தான் தவறை உணரத்தக்கதாக ஆண்டவர் பேசி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. நாமும் கூட சில நாட்கள் அப்படி தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் நினச்சி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவர் அத்தனை பாவத்தை மூடி நம்ம அவர் பிள்ளையாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மற்ற மனிதர்களுக்கு தெரியுமானால் நம்மளெல்லாம் இவனும் இப்போ இந்த பாவம் செஞ்சாலும் இந்த இவ இந்த பொண்ணு இப்படி செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி நம்மளை அற்பமாக நினைக்கக்கூடிய நிலைமையில் இருந்த நம்மை தேவன் என்ன செஞ்சுருக்கார், அவர் பிள்ளையாய் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல தாவீது சொல்லுறார் பாருங்களா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்ட மீறின பாவங்களையும் மூடப்பட்ட பாவங்கள் உள்ளவங்களும் பாக்கியவான்கள் என்று என்ன செய்கிறார் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். இப்போ தேவனை ஆராதிக்கு வந்திருக்க நாமும் தாவீது வாழ்க்கை நடந்தது போல் நம்முடைய மீறுதல்கள், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஆராதிக்கிறேன், ஜெப குறிப்பு பண்ணுறேன், வேதத்தை படிக்கிறேன், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனாலும் வேதத்தின்படி பார்ப்போமானால் ஜெபம் பண்ணாமல் இருப்பதும் பாவம்தான், தேவன் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருப்பதும் பாவம்தான். தேவன் என்ன காரியங்களை சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்காம இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவும் பாவம்தான். ஆனாலும் தேவன் அதையும் மூடி மறைத்து மன்னித்து நம்மை அவர் பிள்ளையாய் என்ன செஞ்சுருக்கார், நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா, ஆமேன். அல்லேலூயா. அப்படி தான் நம் இந்த பாவிதோட வாழ்க்கையில் தேவன் அப்படி தான் செய்தார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சு அடுத்தடுத்து பார்த்தோம்னால் எட்டாவது வசனத்தை வாசிங்களா. இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்படமாக தெரியணும். யாருக்கெல்லாம் இந்த எட்டாவது வசனம் மனப்படமாக தெரியும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு போதிக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருந்தால் அவர் போதிப்பார் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம் பாவங்கள் மூடப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படவும் பாவங்கள் மூடப்படவும் என்ன மூல காரணமாக இருக்குன்னா, நம் உணர்வுலர்களாக இருந்து தேவன்கிட்ட என்ன செய்யணும்,
ना இப்படிதான்ப்பா இருக்கேன் என் சுபாவங்கள் இப்படி இருக்குது என்னோட காரியங்கள் இப்படி தான் இருக்குது என்ன மாற்றுங்கப்பா என்னையே எனக்கு பிடிக்கல ஆண்டவரே என்னோட என்னோட வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனே இது உங்களுக்கா தான் வாழ்றேன் ஆனா அதுவே எனக்கு பிடிக்கல ஆண்டவரே அப்படி சொல்லி நீ மறிக்கிட்டு பாருங்க நாம என்ன வழியில நடக்கணுமோ தேவன் அதை காண்பிப்பார் ஹalleluya எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு பிடிச்சு வாழ்றீங்களா சில நேரத்துல என்ன செய்யே பிடிக்கவே ஆண்டவர்க்கா வாழ்றது பிடிக்கும் இந்த உலக வாழ்க்கைய நினைக்கும்போது சஞ்சலம் சலிப்பு என்ன வாழ்க்கை அப்படி சொல்லி கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிசாசு என்ன செய்வான் நம்மளோட வாழ்க்கையில அனுமதிப்பான் ஹalleluya ஆனா ஒரு கர்த்தர் பிள்ளை என்னால அப்படி என்ன செய்ய மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க எப்படி தெரியுமா என் தேவன் என்னோடு இருக்கிறார் அதனால எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பேன் நேத்தி பெண்கள் ஜெபத்துல அதான் வந்து ஆவியானவர் பாரப்படுத்தினார் பாருங்க துக்கம் இல்லாம துயரம் இல்லாம இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ற அவர் அறிந்த உலகமும் அறியாத உலகம் யாருமே வாழ முடியாது எல்லாமே உண்டு தான் ஆனால் அந்த மத்தியில் ஒரு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற நாம் இயேசுவை பின்பற்ற நாம் ஆண்டவருக்காக வாழுகிற நாம் எப்போதும் ஆக்டிவாக எப்போதும் சந்தோஷமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம்னா அது ஆண்டவர் நம்மளோட இருக்கிறது தாங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க நீங்கள் யார் மேலே வேணாலும் பாருங்கள் நம்பிக்கை வச்சு பாருங்கள் இவங்களால எனக்கு சந்தோஷம் வரும் இவங்க ஜோக் அடிப்பாங்க இவங்க மேலே ஆறுதல் இவங்க வார்த்தை எப்படி இருக்கும் இல்லவே இல்லை ஆண்டோடைய வார்த்தை மட்டும்தான் ஆறுதல் ஆண்டோ நம்மளோட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் ஆமேன் அந்த அனுபவத்தில் தான் தாவீது இருந்தார் அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு நான் என்ன செய்கிறேன் உனக்கு போதி நடக்க வேண்டிய காட்டுன்னு சொல்லி அவர் ஆண்டோட்ட என்ன செய்கிறாரு ஆண்டோ நம்மகிட்ட பேசுவார்னு சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை ஐந்தாவது வசனத்தை வாசிங்க என் பாவத்தின் தோஷத்தை தோஷம் நம்ம ரசிக்கப்படாதபடி நிறைய பேர் பார்த்துருப்போம் இப்பயும் ஏன் ஆண்டவர் பிள்ளைங்க கூட சில பேர் தோஷம் என்னென்னமோ தோஷம்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் நாகதோஷம் அப்புறம் என்ன இருக்குது இன்னும் ஒரு பத்து தோஷம் என்னவோ சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் எவ்வளோ தோஷங்கள் இருக்குது அந்த இதெல்லாம் பார்த்தா செவ்வாய் தோஷம் இருந்தால் சீக்கிரம் பெண்ணுக்கு என்ன செய்யறது மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் அந்த ஜாதகம் பார்க்குறவங்களாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நாமும் என்ன செஞ்சுருக்கோம் அதெல்லாம் ஈடுபட்டிருப்போம் ரசிக்கப்பட்டதுனால அதெல்லாம் நமக்கு தெரியல ரசிக்கப்பட்ட நம்மளே என்ன செய்ய சில நேரத்தில் போய் ஜோசியம் பார்க்க கூட போயிருப்போம் போயிருக்கீங்களா போலியா யாரும் போகாத மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க நான் ஜோசியம் பார்க்க போகலன்னு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க இப்படி அப்படி வேத தெளிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்க சொல்லும்போது அவங்களோட போவாங்க பைபிளில் வேதம் சொல்லும்போது வேதத்தின்படி வருவாங்க இது எப்படி தெரியுங்களா இருமணம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருப்பானான் இருமணம் இருக்குது பாருங்கள் அவங்க என்ன செய்வாங்க எந்த வழியில் நடந்தாலும் அவங்க வழி என்ன செய்யும் நிலையற்றிருக்கும் ஒன்றும் உருப்படாது இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது ஒரே ஆண்டவராக இயேசுக்கு ஒரு நம்பியிருக்கோம்னா அவர் வழியில் மட்டும் நம்ம நடக்கணும் அல்லேலூயா அப்போ இவர் என்ன சொல்கிறார் தாவீது சொல்லும்போது என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தரு அப்போ நம்ம என்ன தோஷம் இருந்தாலும் எனக்கு தோஷம் பாவம் சில பேர் பார்ப்பாங்க அவங்க இவங்க பரம்பரையில் என்ன செஞ்சாங்களோ தெரில இவங்க தலைமுறையே இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இயேசப்பா என்ன செஞ்சாங்க மாட்டி போட்டிருக்கிறா நமக்கு ஹல்லேலூயா தாவீதோ தாவீதுக்கும் என்ன செஞ்சிருக்காரு அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்னு சொல்கிறாரு இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செஞ்சிருக்காரு மன்னித்து இருக்கிறார் அந்த மன்னித்து கொடுத்த தேவனை இன்னும் எவ்வளோ ஜனங்கள் அந்த மன்னிப்புக்கு நேரம் வராமல் இருக்காங்கள அவங்கள நான் வழி நடத்தணும்ல அது யார் கையில் இருக்குங்க எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு புக்கு ஒன்று கூட பார்த்தோம் நம்ம என்ன செய்யணுமா யாரெல்லாம் அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் சத்தியத்தை கேட்காம இருக்காங்களோ நம்ம அந்த புக்கில் நான் ஹெட்லைன் மாரி போட்டிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டவரே அவங்கள்ட்ட என்ன செய்யணும் அவங்கள என் பக்கமாக அழைச்சிட்டு வாங்க இல்லை நான் அவங்கள்ட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க அவங்களோட சுயசேதம் சொல்வேன்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருந்து நான் படித்து பார்த்தேன் அது உண்மை தான் அந்த நம்ம டிடிஐ கிளாஸில் கூட அதெல்லாம் நம்ம நினைச்சிரும் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படியாய் நம்ம நினைச்சிடணும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் சரி நாம் ஆண்டவர் ஆராதிக்க நமக்கு பாவத்தை மன்னித்தது போல் அப்படிப்பட்ட ஜனங்களை மணந்திருப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் மன்றாட வேண்டும் அல்லேலூயா பதினொன்றாவது வசனம் வாசிங்க நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாமும் ஆனந்த முழக்கமிடுங்கள் நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் ஆனந்தமாக என்ன செய்யணுமா எங்கே இருக்குது முழக்கம் இடணும் எங்கெங்கே முழக்கம் இடணும் நம்ம எங்கெல்லாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ தனி ஜபமோ சபையோ ஜபங்களோ எதுலேயுமே நம்ம என்ன செய்யணும்
ஆனந்த முழக்கம் விடுங்கள் சொல்லி தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. ஆனந்த முழக்கம் விடக்கூடிய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வர வேண்டும். எதுக்கெடுத்தாலும் சோர்வான வார்த்தை, எப்போ பார்த்தாலும் கொட்டாய் விட்டுக்கிட்டே உட்காந்துருக்கு சபையில், எப்போ பார்த்தாலும் தூங்கி தூங்கி அடுத்தவங்க மேலே விழுவுறது, சோர்வாக இருக்கிறது. இதே மற்ற நேரத்தில் பாருங்களேன், ஆக்டிவாக ஆர்வமாக எல்லா வேலையும் அப்படியே ஓடி ஆடி செய்வாங்க. அப்போ எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு எரிச்சலாக வரும். சபையில் வந்து ஒரு ஆராதனையில் ஒரு உற்சாகமாக மற்றவங்களை பார்த்து இவங்கள பார்த்து அவங்க தூங்குறாங்க. ஒரு ஆள் கொட்டாய் விட்டால் அடுத்த ஆள் கொட்டாய் வருது, பரிசு அப்படி ஆட்டப்படியே போனால் என்ன ஆகும் எல்லாம், அப்புறம் சபையை தூங்க வேண்டிதான். ஆனந்த முழக்கம் விடணும். கத்தருக்குள்ளே நம்ம இருக்கோம், ஏசவன் பக்கத்தில் இருக்காங்கன்னு பயத்தோடு நீங்கள் சபையில் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன பலவீனம் வந்தாலும் தேவன் நம்மளோட இருக்காங்கிற தைரியம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும், கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறணும். கத்தருக்குள்ளே எப்போதும் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அநேக நேற்று கூட பாருங்க, நான் எப்போதுமே பெண்கள் ஜெபத்தில் எல்லோரும் பாடல்கள் ஒரு நாலு வரி பாடுங்கன்னு. ஆண்டவர் அநேகருக்கு பாஸ்ட் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக் கொடுத்ததுனால அழகான குரலை ஆண்டவர் எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லா அழகாக பாடுறாங்க. அதேமாதிரி அதிகாலை ஜெபத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குரல் பாடும்போது நல்ல ஒரு வாய்ஸ் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதனால் என்ன செய்யணும், இந்த நம்ம நியூஸில் இந்த டிவியில் நியூஸ்லாம் சூப்பர் சிங்கர்னு சொல்லுவாங்க, அந்தமாரி நம்முடைய சபையில் நம்ம என்ன செய்யணும், சூப்பர் சிங்கராக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை பாடுவதில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தருக்காக என்ன செய்யணும், ஆனந்த முழக்கம் விடுவதில். எத்தனை பேர் அப்படி மாற போகிறீங்க? அல்லேலூயா. சூப்பர் சிங்கராக யாரெல்லாம் மாற போகிறீங்க? அல்லேலூயா. என்னோடய பாட்டு என்ன செய்யணும், பரலோகம் போய் எட்டணும். ஏசப்பா பார்த்து எப்பா எப்பிள்ளை எப்படி என்னை பாடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த குரலை ஆண்டவர் நம்ம சபைக்கு அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை எழுந்து போகாதீங்க, அதை கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக அதை வளருவோம். ஆமேன். கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பார். தாவீதுக்கு என்ன செஞ்சார், எல்லா சூழ்நிலையும் உதவி செய்தது போல் நமக்கும் உதவி செய்வார். அநேகர் என்ன செய்கிறீங்க, சபையில் யாரும் தூங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, சபை நிகழ்ச்சியில் பங்கெடுங்க. தேவன் நமக்கு என்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் நினைத்திருக்கிறார், அதை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே போவார். ஆமேன். யாரெல்லாம் ஆண்டோட கேட்க போகிறீங்க, அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டோட கேட்க போகிறீங்க, என்ன ஆண்டோட செய்யணும் கேட்கலாம். நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டோட கேட்டு தான் ஓட வேண்டும். ஆமேன். அதனால ஆண்டோட கேட்போம். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், போதிப்பார், வழியை காமிப்பார். கூடவே இன்று தைரியப்படுத்தி திடப்படுத்தி நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜோசிகாரெல்லாம் பார்க்க போகக்கூடாது, ஆண்டவர் மட்டும்தான் பார்க்கணும். ஆமேன். யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யணும், நான் வரலப்பா, நீங்கள் போங்கப்பா, எனக்கு என்னோடய வேதம் தான் ஜோசியன்னு சொல்லுங்கள், என்னோடய ஆண்டவர் வார்த்தை தான் என்ன செய்தே, எனக்கு ஜோசியன்னு சொல்லணும். யாராவது உங்களை கூப்பிட்டா துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட போகக்கூடாது. அல்லேலூயா. அதுமே நம்ம இருப்போம், தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். மேலும் மேலும் நம்ம குடும்பங்களோடு நம் சந்ததியோடு தேவன் இருந்து நடத்துவதை ஆண்டவர் என்ன செய்வார், நாமும் நம்ம பார்க்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஆண்டவர் இயேசு தம் சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ற தலைப்பிலே கடந்த வாரம் வரைக்கும் எத்தனை காரியம் தியானித்திருக்கிறோம், 20 நின்றுவிடும் என்று நான் நினைத்தேன், அது 60 ஆகுமோ என்னவோ தெரியவில்லை, அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் வரைக்கும் செய்தி முடிஞ்சு போச்சு, 20 இருந்த பாயிண்ட்ஸ் கடந்த வாரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த செய்திக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் தொடர்ந்து கொடுக்கிறார். வேற ஏதாவது செய்தி இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இல்லை, அது தான் தொடர்கிறது. மத்திய சுவிசேஷம் 25 அதிகாரம் 21 காரியமாக நீங்கள் திறந்த வச்சுக்கிங்க. மத்திய 5 அதிகாரம் 11 வசனம் கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க. ஆண்கள் பகுதியில் வாலிப தம்பிங்க தான் படிக்கணும். ஆமாம், நீங்கள் உங்கள் கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மைக்கு இன்னொரு மைக்கு ஆண்கள் பகுதியில் கொடுத்துருங்க. அதே போல் வாலிப பெண்கள் தான் படிக்கணும். ஆமாம், உட்கார்ந்துட்டு கூடாது, நீங்கள் தான் படிக்கணும். படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்,
உங்கள் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. போதும், இத கொஞ்சம் சுருக்கமா சொல்ல போறான். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நிந்தித்து துன்பப்படுத்தினால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சுருக்கமாக சொல்கிறேன் நான், முழு வசனத்தையும் இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து சொல்லாமல். நிந்தித்து துன்பப்படுத்தினால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்ம பார்க்க போகிற அந்த சுருக்கமாக சொல்கிறேன், நிந்தித்து துன்பப்படுத்தினால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக வீண்பழி சுமத்தப்பட்டு உங்கள் மேல் மொழிகளை, அப்படின்னா ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹிந்தியில் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க, பலவிதமான வார்த்தைகளை. இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுங்களா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையே பேசும்போது நிறையா ஆராதிக்கும்போது அந்நிய பாஷை பேசுவாங்க இல்லையா, அபிஷேகம் பெற்றுவாங்க. தெருவில் ஊரில் வம்பு சண்டை வர்றப்போ ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க, தெரியுங்களா? புரியுதுங்களா என்னன்னு? வம்பு சண்டை வர்றப்போ ஒரு அந்நிய பாஷை பேசுவாங்க. கெட்ட வார்த்தைலாம் பேசுது, இதுதான் அந்நிய பாஷை. அதான் பலவிதமான மொழிகளை. உன்னை பற்றி தெரியாது எனக்கு, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? வாயில் வார்த்தைலாம் பேசுவாங்க. விசுவாசி அப்படி பேசுனா ரொம்ப கஷ்டம். நம்மை மற்றவர்கள் பேசலாம், நம்ம மற்றவர்களை பேசக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை மற்றவர்கள் பலவிதமான வீண் வார்த்தைகளினால், வீணான வார்த்தைகளினால், வீணான வீண் பழிகளை சுமத்தி வேண்டுமென்றே பேசுவார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை மற்றவர்கள் மீது தவறுகள் இருந்தபோதும் குற்றம் இருந்தபோதும் நாம் அவர்களை பற்றி பேசக்கூடாது. இதுதான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதருக்கான, ஒரு நபருக்கான அடையாளம். நல்லா கவனிச்சிக்கிங்க, நம்மிடத்தில் ஒரு குற்றம் இருக்காது. உனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா. வீண் பழியை சுமத்துவாங்க. நீ எத்தனை பேரை ஏமாத்தினாலும் எனக்கு தெரியாதா. நம்ம தான் ஏமாந்துருப்போம். ஆனால் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்கிற எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் திருப்பி அவர்களை உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசணுன்னா ஆயிரம் காரியம் இருக்கும், ஆனால் நம்ம பேசக்கூடாது. அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பிள்ளை. அவங்களுக்கு பேர் தான் என்னது? கர்த்தருடைய பிள்ளை. நிந்தித்து துன்பப்படுத்தினால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சில நேரத்தில் நம்மை சில ஏதாவது சில காரியங்களை வைத்து நம்ம மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்மளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள கண்டால் நமக்கு பிடிக்கணும். நாம் அப்படி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நம்மளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் வெளில மட்டும் சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டம்மாங்க, நமக்கு நல்லா தெரியும். நம்ம அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் இந்தாங்க பிரதர், இந்தாங்க சிஸ்டர், உங்களுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க திருந்தினா திருந்துறாங்க, திருந்தலைன்னா போகிறாங்க. நாம் அப்படி இல்லை,
நாலாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கான். காரணமே இல்லாம நம்ம வித்தியாசமா பார்த்துட்டு வித்தியாசமா பார்ப்பாங்க, காரணமே இருக்காது. ஆனா ஒரு கத்துடைய பிள்ளை அதை பத்தி கவலையே படக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களா, நடந்த சில உண்மை சம்பவங்களை, உண்மையான காரியங்களை இதில் நிறைய நம்ம கேட்க போகிறோம். ஒரு இடத்துல ஒரு ஜப கூட்டத்திற்கான ஆயத்தங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு ஜெப கூட்டம், அதற்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தில் கிட்டர்னா என்ன தெரியுங்களா, ஒரு வாரம் தம்பி பிரவீன் வாசிச்சார் பாருங்க, அதுக்கு பேர் தான் கிட்டர். மட்டார் நினச்சிக்காதீங்க, கிட்டர். அது ஒரு இசைக்கருவி, வாசிப்பார். அவர் வாசிச்சுட்டு எப்போதுமே ஒரு இடத்துல உட்காந்து வாசிப்பார். அவர் கிட்டார் அப்படி எடுத்து வச்சுட்டு வெளில போயிட்டார். நான் அங்கே இருக்கிறேன். அவர் போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் அடுத்தது வருவார். எனக்கு கிட்டர், என்னுடைய அண்ணன் நல்ல இருட்டிலே உட்காந்துட்டு வாசிப்பார், ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பார் வீட்டில். அவர் கிட்டாரில் கை தெரிந்த ஆள், ஒரு மியூசிக்கை காதால் கேட்டார்னா உடனே வாசிடுவார். அவர் வாசிச்சு வாசிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் பாருங்களேன். அவர் வச்சுட்டு வீட்டில் கிட்டார் வச்சுட்டு போயிட்டார்னாக்க அதை எடுத்து நான் வாசித்து பார்ப்போம். அப்பப்போ முயற்சி பண்ணுறது, கற்றுக்கொள்ளலை, முயற்சி, வாசிப்பதற்கான ஒரு முயற்சி. தடவி ட்ரை பண்ணி பார்க்குறது. அப்படி நான் சொல்கிறது, 92-93 குத்தாலம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, அது ஒரு 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 சரணம் வரைய அப்படியே தடவி லேசாக சின்ன சின்ன தப்பு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை சரியாக வாசிக்கிறது. அப்படி போராடி வாசித்து பார்த்துருக்கான். அது எங்கள் அண்ணன் பார்த்தாரு, என்ன பண்ணார்னா உட்காந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பப்போ உட்காந்து, நீங்கள் பிரவீன்ட்டு கேட்டிங்கன்னா தெரியும், மியூசிக் யாராவது படிச்சுருந்தா தெரியும், இங்கே யாரும் இல்லை. பாட்டு பாடல் பயிற்சிக்காக வர்றதுல எங்கள் மியூசிக் எங்கே போகிறது? சனிக்கிழமை சாயந்தரம் சபை நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயும் சரியாக பங்கு பெற்று சனிக்கிழமை சாயந்தரம் பாடல் பயிற்சிக்கு வாங்க, ஆராதனையில் பாட்டு போடுறதுக்கு வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற யார் வேணாலும் வாங்கன்னு சொல்கிறான். ஒருத்தரும் வர்றதில்லை, வந்தால் பாடலாம் அவ்வளோதான். முதல்ல கார்ட்ஸு பாடல் பாடும்போது அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி கையில் தாளம் போடுறோங்கள, இந்த பசங்க தம்பிங்க டேமர் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டாரில் வாசிக்கிறது கார்ட்ஸ்னு பேர், கார்ட்ஸ். அது கற்றுக் கொடுத்தாரு, அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தாளம், கிட்டாரில் போடுற தாளம். ஆ தம்பி, கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் நானாக உட்காந்து லீடு நானாக ட்ரை பண்ணேன். நான் அதுக்கு பிறகு நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டேன். லீடுனா அந்த பாடலை கிட்டாரில் பாடலை அப்படியே வாசிக்கிறது, அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றும் அதுக்கு மேலாம் தெரியாது. அது எப்போ 92-93 கற்றுக்கொண்டது, நான் இப்போ ரொம்ப நாளுக்கு பிறகு நான் சொல்கிற அந்த ஜெப கூட்டம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்கான ஆயத்தம் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ கிட்டார் சும்மா இருந்ததும் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு வார்த்தை, நான் கொஞ்சம் எடுத்து வாசித்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. சும்மா கொஞ்சோண்டு தெரியும் அப்படின்னா, அதனால் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் எடுத்து ஒரு பாடலை பாடிக்கிட்டே காட்ஸு வாசிட்டு பாருங்க, அந்த கிட்டாருக்கு சொந்தக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. என்ன அந்த கிட்டார் சத்தம் கேட்குதுன்னு யோசிச்சுட்டு வந்து பார்த்தாங்க. ஓ பிரதர், என்ன கிட்டார் நல்லா வாசிப்பீங்க, நல்லா வாசிக்கிறீங்களே இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டு
எது இந்த பாட்டை பாட்டு வாசிச்சிங்களா? ஆமா. நல்லா வாசிக்கிறீங்களேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இன்னொரு கிட்டார் இருந்துச்சு. அது அப்போ நான் சொல்கிறது திருமணமாகி ரோசி அப்போ சின்ன பிள்ளையாக இருக்குது, மெர்சி பறக்குது முன்னாடி, இன்னொரு கிட்டார் இருந்துச்சு. இதை கொடுத்து நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஜெப கூட்டத்தப்ப நீங்கள் கார்ட்ஸ் வாசிங்க, நீங்கள் கார்ட்ஸ் நல்லா வாசிக்கிறீங்க. நான் லீடு வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுமேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் சொன்னதுனால தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த ஜெப கூட்டத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு உள்ள பாஸ்டர் யாரோ அவங்க சொல்லாமல் நான் வாசிக்க மாட்டேன், அவங்க சொன்னால் தான் வாசிப்பேன். அது நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எடுத்து வந்துடுங்க அந்த ஜெப கூட்டத்தப்போ நீங்கள் வாசிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால அந்த ஜெப கூட்டத்தை இன்னைக்கு நான் குத்தாளத்துலேருந்து கிட்டார தூக்கிட்டு போய் அங்கே போய் ஸ்டேஜில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறப்போ அதையும் வச்சு செக் பண்ணிட்டுருந்தேன். அந்த ஜெப கூட்டத்தை நடத்தக்கூடிய பாஸ்டர் அப்படி வந்து அப்படி முறைச்சி பார்த்தாங்க, கிட்டார தூக்கி ஓரத்தில் வச்சுட்டேன். ஏன் முறைச்சி பார்த்தாங்கன்னா, நம்ம இவர் வாசிக்க சொல்லவே இல்லையே, இவர் ஏன் அங்கே வந்து வாசிச்சு வாசிக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு தான் அது அவங்க அது கரெக்டு. ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட அந்த என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் திரும்ப போய் நீங்கள் சொன்னீங்களா அந்த பாஸ்டர்கிட்ட போய் இது சொன்னீங்களான்னா, ஆகா சொல்ல மறந்துட்டேன், அதான் அவங்க முறைச்சி பார்க்குறாங்க நான் வாசிக்கலை, இல்லை இல்லை நான் போய் கூப்பிட்டு பேசுகிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார்த்திக்கு ஓரத்தில் வச்சுட்டேன். நல்லா கவனிக்கணும், இதுக்கு பிறகு தான் நம்ம முக்கியமானதே சொல்ல போகிறோம். அதே சபையில் நடக்கிற ஜெப கூட்டங்களில் ஆளுக்கால இஷ்டத்துக்கு அந்த ஜெபக்கூட்டம் நடத்துகிற ஊழியக்காரங்க சொல்லாமலேயே ஆளுக்கால போய் வாசிப்பாங்க, அதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பிறகு. அப்போ நான் போய் கிட்டார் எடுத்து வாசிக்க போனப்போ அவங்க பார்வைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இவன் பெருமை பிடிச்சவன், இவன் பெருமை பிடிச்சவன், நம்ம சொல்லவே அவன் இஷ்டத்துக்கு போய் வாசிக்கிறான் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ரமேஷ் வாசித்தால் பெருமை, வேறு யாராவது ஒரு ஆள் வாசித்தா அது அருமை. புரியுதா உங்களுக்கு அர்த்தம் என்னென்ன? ரமேஷ் வாசித்தா அது பெருமை, பெருமை பிடிச்சவன், பெருமைக்காரன், நம்ம சொல்லவே இல்லை இஷ்டத்துக்கு வந்து வாசிக்கிறான். ஆனால் வேறு யாராவது வாசித்தாங்கன்னா அது அருமை. நீங்கள் செஞ்சீங்கன்னா பெருமை, அதையே வேறு யாராவது செஞ்சாங்கன்னா ரொம்ப அருமை. இதுதான் நமக்கு சம்பந்தம் இல்லாதது நம்ம மேலே சுமத்தப்படும், நமக்கே சம்மந்தம் இருக்காது, நானாக போகவும் இல்லை, நான் போய் வாசிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இப்படி தான் வரும், நம்ம மேலே இப்படி தான் வரும், கவலையே படக்கூடாது, சம்பந்தமே இருக்காது. 1% கூட நமக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது, கவலையே படக்கூடாது. இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம படுக்க போயிட்டே இருக்கணும், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகட்டும். பிரவீன் கிட்டார் கற்றுக்கிட்டு இருந்தார் தம்பி, திடீர்னு ஒரு நாள் கேட்டேன், தம்பி கிட்டார் வாசிக்கிறியா, நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மாஸ்டர். அப்புறம் ஒரு நாள் மாஸ்டர் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் மாஸ்டர், வா எடுத்து வந்து வாசி, வாசிக்க விட்டுறா இல்லையா சொல்லுங்கள், யார் வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கொண்டு வாங்க, உங்களை பயன்படுத்துவதற்கு நான் ரெடி, பெருமைக்காக நினச்சிக்கவே மாட்டான், பெருமைக்காக நினச்சிக்கவே மாட்டான். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்துலேயும் செய்கிற கோளாறுகள்லாம் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் அதான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பாடல் பயிற்சிக்கு வர தயாரானால் நீங்கள் ஆறாம் இல்லை பாட்டு பாடலாம். என்ன தம்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன், தம்பி இன்னும் வரல. எல்லா பாடலுக்கும் முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் வாசிப்பே தம்பி கேட்டுக்குங்க. என்ன பாஸ்ட் ஒரு முறை விட்டதுக்கப்புறம் விடவே மாட்டேங்கிறாரு, வார வாரம் வா தம்பி, வார வாரம் ஏதா வா, சனிக்கிழமை ஊழியத்துக்கு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமை மா சாயந்தரம் வா, என்ன பாட்டுன்னு சொல்கிறான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க, சபையில் வாசிக்கலாம்.
அவங்கள பெருமைக்காரங்கன்னு யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களை பெருமைக்காரர் என்று யார் சொன்னாலும் அல்லது யார் நினைத்தாலும் நீங்கள் இயேசப்பாவுக்கு அருமை. கொஞ்சம் காத்திருங்கள், பொறுமை. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்று புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். காலம் வரும்போது கர்த்தர் தெளிவுபடுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்கள்கிட்ட ஒரு தவறு இருக்குது, யாரோ நீங்கள் பார்க்குற குடும்பத்தில் உள்ள உறவில் உள்ள யார்ட்டையாவது ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குதுன்னா அதை கூப்பிட்டு சொல்லி தான் ஆகணும், கண்டித்து தான் ஆகணும். மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காண்பிக்கிற அல்லது கண்டிக்க தெரிகிறவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களையும் பாராட்ட தெரிய வேண்டும். ஒரு பிள்ளை தவறு பண்ணுது அப்படின்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு கண்டிக்கணும். அதே வேளையில் அந்த பிள்ளைகிட்ட நல்ல காரியம் இருக்கும்போது அந்த பிள்ளையை பாராட்டவும் தெரியணும். நான் நிறைய இடங்களில் இப்போ இப்போ சொல்ல போகிறேன் பாருங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் கட் பண்ணி போடுவோம், நீங்கள் வேணால் பாருங்கள். நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம், எத்தனை பேர் அடக்காரங்கெல்லாம் போயிருக்கீங்க, நம்முடைய ரட்சிக்கப்பட்டவங்க இறந்து போய் அதை அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்கீங்க. நிறைய ஊழியக்காரங்க செய்கிற தவறுகள் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி, எந்த அருமையான சகோதரர் அவர்கள் ஆராதனைக்கு நேரத்தோடு வந்து விடுவார்கள், இந்த அருமையான சகோதரி அவர்கள் முழங்கால் நின்று ஜெபித்தால் அப்படி ஜெபிப்பார்கள், இந்த அருமையான சகோதரர் அவர்கள் அப்படி ஆத்துமாதாயம் செய்திருக்கிறார்கள், இந்த அருமையான சகோதரி அவர்கள் அவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், இப்படி சொல்கிறதெல்லாம் செத்து போய் பணமாக இருக்கிறவங்களுக்கு காதில் விழுமா? எப்படா சாவுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு செத்த பிறகு சொல்லுவாங்க. நம்மளோருக்கு உயிரோடு இருக்கும்போது சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. உயிரோடு அவங்க இருக்காங்க பாருங்க, இந்த சகோதரர் அவர்கள் நேரத்தில் வந்துடுவாங்க, இந்த சிஸ்டர் ஆத்து மாதாயம் செஞ்சுருக்காங்க, இந்த பிரதர் அப்படி செவிப்பாங்க, என்ன நல்ல காரியம் இருக்குதோ உயிரோடு இருக்கும்போது சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பணமான பிறகு இவர்களை போல ஒரு நல்ல ஆத்மா உலகத்திலே இல்லை, என்ன பிரயோஜனம்? சில பேர் கேட்டாக்க உயிரோடு இருக்கும்போது சொன்னால் பெருமை வந்துடுமா, சொல்கிறவங்களுக்கு மட்டும் பெருமையாக வராதா? உயிரோடு இருக்கும்போது சொன்னால் பெருமை வந்துடுங்க, அப்போ சொல்கிறவங்களுக்கு மட்டும் பெருமை வராதா? நமக்கு பெருமை வரும்போது ஐயோ ஏசப்பா பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோம்ப்பா என்னை மன்னிச்சிருங்க, எப்படி நாம் அதை சரிப்படுத்தி கொள்கிறோமோ எப்படி நாம் அதை மேற்கொள்கிறோமோ அதுபோல் அவங்களுக்குள்ளே இயேசுனார் இருக்கார், அதை உணர்த்துவார் பெருமை வரும்போது, அதை அவங்க சரிப்படுத்திக்குவாங்க. தனக்கு பெருமை வந்தால் மட்டும்தான் சரிப்படுத்திக்குவோமா, அடுத்தவங்களுக்கு பெருமை வந்தால் சரிப்படுத்திக்க மாட்டாங்களாம், அதை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? பெருமை வந்தால் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து ஆண்டு சரிப்படுத்த போகிறாரு. அதனால் எந்த காரியமானாலும் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள பாராட்டுங்க. ஆமாம், செத்து போன பிறகு பெட்டி குடுற வச்சு எவ்வளவு கூலிங் ஒத்த வைத்தாலும் இவங்க தாங்கிக் கொள்வார்கள். இறந்து போன பணம் எவ்வளோ கூலிங் வச்சேன்னா, அவ்வளவு நல்ல பொறுமை இவங்க உயிரோடு வாழ்ந்தபோது, நல்ல சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். செத்து போன பிறகு ஒரு பாராட்டு விழா மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, உயிரோடு இருக்கிறப்ப ஒரு பாராட்டு கூட செய்ய மாட்டாங்க. ஆமாம், ரசிக்கப்படாதவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா உயிரோடு இருப்பாங்க, தம்பி பசிக்குதுப்பா, அம்மா பசிக்குது, ஒரு டீ குடிக்க காசு கூடாது, வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் டீ, எப்போ பார்த்தாலும் பொழுது முடிஞ்சால் காசு கொடு காசு கொடு, தொல்லை தாங்க முடியாது. செத்து போன பிறகு மூணு பிள்ளைங்க வச்சுக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ப்ரீசர் பாக்ஸ் வைப்பான், உயிரோடு இருக்கிறப்ப டீ வாங்கி கொடுக்க மாட்டார், எங்கள் அம்மாவுக்கு நான் வேட்டு விடுவான், உயிரோடு இருக்கிறப்ப வச்ச வேட்டு பத்தாதா? இப்போ செத்து போன பிறகு வர வேட்டு வைக்கணுமா?
எங்க அம்மாவுக்கு நான் ரத வண்டியில் கொண்டு போவேன். உன் வண்டியில் என்னைக்காவது அழிச்சு போய் விட்டியா கடத்துறல? உங்க அம்மாவை, உங்க அப்பாவை, எங்க அம்மாவை நான் ரதத்தில் அழிச்சு போவான். நீ செத்து போன பிறகு எதில் அழிச்சு போனேன்? நான் நிறைய இடத்துல நடந்தது நான் பார்த்துதான் சொல்கிறேன். ஒரு அம்மா தெரு தெருவாக போய் பிச்சை வாங்குவாங்க பிள்ளைங்க கண்ணுக்கு நேராகவே. ஒரு அம்மா தெரு தெருவாக போய், பசிக்குதுப்பா ஏதாச்சும் காசு கொடுப்பா, டீ குடிக்க காசு கொடுப்பா, யார்ட்டே கேட்பாங்க. அந்த பிள்ளையும் பார்த்துட்டு போவோம், அந்த பொண்ணும் பார்த்துட்டு போவோம், அந்த பிள்ளையும் பார்த்துட்டு தான் போவோம், திரும்பி கூட பார்க்காது. நான் செத்து போன பிறகு பெரிய மாலை, 8 அடிக்கு மாலை கட்டியா, இவ்வளோ மொத்தம் இருக்கணும், வெறும் ரோஜா மாலையாக கட்டு, வெறும் ரோஜாவாக தான் இருக்கணும். செத்து போன பிறகு 10,000 மாலை கட்டுவாங்க, உயிரோடு இருக்கிற 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க டீ குடிக்கிறது. அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான், ரட்சிக்கப்படாதவங்க அப்படி செய்வதும் ஒன்று தான். ரட்சிக்கப்பட்ட நம்ம உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள குறித்து ஒரு நல்ல வார்த்தையோடு சொல்ல மாட்டோம், அவங்கள இப்படியும் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. செத்து போன பிறகு எப்பா எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க? அவங்கள மாதிரி ஒரு ஆளே பார்க்க முடியாதுங்க. ஆளுகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உயிரோடு இருக்கிறப்ப நல்லதை பேசுங்க. கவனிங்க, கத்துடைய பிள்ளைகள் நம்ம மேலே யார் எவ்வளவு இல்லாது பொல்லாது சொன்னாலும், வீணான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. நான் சொல்கிறேன்னா நிறைய காரியங்களை மனதில் வைத்து சொல்கிறேன், இது நானாக பேசலை, வசனம். நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறப்ப அடுத்த செய்தி இது தான் சில கத்தர் சொல்கிறாரு. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சந்தித்த சில சம்பவங்களை மனதில் வைத்து நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நம்ம யார் என்ன சொன்னாலும் சரி, இல்லாத சொல்லுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொன்னாலும் கவலையப்படக்கூடாது. என்ன வேணாலும் சொல்லிட்டோம், எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டோம், 3 வருஷம் ஆகுமா, 5 வருடம் ஆகுமா, ஆகட்டும். கத்தட்ட என்ன செய்யணும்? கிருபை, உங்கள் கிருபையை கொடுங்கப்பா. அது உண்மை வெளியில் வர்ற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு எனக்கு கிருபையும் பலனையும் கொடுங்கப்பா. உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆண்டவர் கிருபை கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை அதுக்கப்புறம் நமக்கு தமிழ் வார்த்தையே வராது, அந்நிய பாஷை தான் வரும். உன் நீதியை அச்சரப்பரப்பற, உன் நியாயத்தை கக்கரப்பரப்பற, கணிய பசு தான் வரும் வசனமே. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணுவேன் இல்லை, விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், இந்த சூரிய வெளிச்சம் வந்திருக்குது, இந்த வெளிச்சத்தை போய் யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் பல்பு இருக்கு, எடுத்துருவாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துருவாங்க. ஸ்பீக்கருக்கு அந்த சைடில் இருக்குது. உன் நீதியை வெளிச்சத்தை போல, இது வந்து பல்பு நமக்கு தெரியும், இந்த இப்படி ஹோல்டரில் இப்படி வெளியில் நம்ம வீட்டு வாசலில் இப்படி எரியுது. இது ஒரு இந்த மாதிரி ஒரு டவலை போட்டு கட்டிட்டாக்க வெளிச்சம் வருமா? டவலை 4 மடித்து போட்டு கட்டிட்டா அந்த வெளிச்சம் வருமா? இல்லை, வராது. சூரியனை எந்த டவலை போட்டு கட்டி வெளிச்சத்தை மறைக்கிறது? இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தடுத்துடலாம், எந்த ஒரு துணியை போட்டு கட்டி மறைச்சிடலாம். தேவனால் உண்டாக்கப்பட்ட சூரிய வெளிச்சத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுபோல உங்கள் மேல இருக்கிற உண்மையை, நீதியை கர்த்தர் ஒரு நாள் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார்.
सूर्य वलिचत्ते तड़े पन्ना मुड़ियाद अदु बोले उंगे मेल रुकर नीदिये कत्तर वेली पड़तुं बोदे उर्त्तराला तड़ते निर्त मुड़ियाद उन न्यायत्ते पत्त पगले पोलवों पत्त पगलने नंगा का इरव मुड़िंद काल एला पगल वरपोगुरदु एन्ने क्याद मार इरुकुदादु कोरोना वैरस एंगु पार्थालं परवी कुंडिरुपदिनाल नूती नापत् नई उत्तर वेली सनि या वीट विटे वरकूड़ा माड़ नाटो कई तटोन और विटणुमा कई तटणुमा ये कोरोना चलते वो अवे वो मोशन एप्डी चल अभी उलग मु நம்ம உடம்பல கொரோனா வைரஸ் இருக்குங்கறீங்களா இல்லங்கறீங்களா இங்க இருக்குற அத்தனை பேரும் செக் பண்ணா ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது இருக்கும் அப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டான் அப்படி சொல்லி தாங்க நம்ம பயமுறுத்தி எல்லாரையும் பயத்துக்கு வர வச்சி ஏர்க்கு தொடர்ந்து அரசாங்கம் அதாவது வேர்ல்ட் உலக அளவுல என்ன முடி பண்ணிட்டாங்கனாக்க அது யார் செஞ்ச முடிவு தெரியல ஏன் மனசுல படுறத சொல்றான் என்ன மனுஷன் இவ்வளோ வைத்தியம் பண்ணுறான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றான் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றான் தைராய்டுக்கு மாத்திர எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்றான் ஒருத்தனும் சாவ மாட்டுறான் மக்கள் தொகை பெருகிட்டு தான் போகுது அதனால் அப்படி மனுஷனை மக்களுக்கு குறைக்கிறதுக்காக அப்படி கிளப்பி விட்டுருவான் அதை பரவுது 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 பயம் வந்து ரோட்டில் யாரும் போகாதீங்க அங்கே யாரும் நிற்காதீங்க யாருக்கிட்டையும் போய் பேசாதீங்க மூக்கு கட்டிக்கிங்க முகத்தை கட்டிங்க வாயை கட்டிக்கிங்க மாஸ்கே போடாம மெட்ராஸ்ல இருக்க வெள்ளம் பார்த்துட்டாங்க ஆல்வின் ஐயாப்ல பிரதர் நான் பண்டில போகும்போதெல்லாம் பார்ப்பேன் மாஸ்கே போட மாட்டாங்க மெட்ராஸ் போவாங்க வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு உயிர் மேலே பயம் இருந்தால் நினைஞ்சிருப்பான் மாஸ்கா போர்வை எடுத்துருவா மாஸ்க்லாம் பத்தாது போர்வை நாளாம் மடி இப்பயே மூச்சு உடம்பு சுத்தம் அதுதாங்க உண்மை கொரோனா வந்து செத்து வைத்தியம் பண்ண முடியாம மூச்சுத்திணறல் வந்து செத்தவங்க 5% பயத்தினால் செத்து போனவங்க தான் அதிகம் ஐயோ கொரோனா மரணம் ஐயோ கொரோனா பக்கத்து வீட்டில் வந்துச்சா எனக்கு வந்துச்சு அவங்க ஆஸ்பத்திரி நல்லா வந்துடுவாங்க இவங்க பெட்டி யாரும் கிட்ட போகக்கூடாது அரசாங்கம் தான் வந்து அடக்கம் பண்ணும் இந்த கொரோனாவில் செத்து போனால் யார் அடக்கம் பண்ணாங்க அரசாங்கம்தான் ஏன் அவங்க தானே முடிவு பண்ணுது மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு ஆமாம் அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க அதுதான் உண்மை கொரோனா என்ற வைரஸ் எல்லாருடைய உடம்புல இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் ஒன்றும் தொந்தரவு இல்லை நான் பாசிட்டிவாக இருந்தால் தொந்தரவு அவ்வளோதான் என்ன எது எது சொன்னாலும் பயப்படக்கூடாது கத்தர் இருக்கிறார் பார்த்துக்கணும் அமேன் இப்போ பட்ட பகல் ஒரு பொழுது விடிய போகிறது அதை யார் தடுத்து நிறுத்த முடியும் ஒருத்தரால முடியாது அல்லேலூயா அந்த மாதிரி உங்கள் மேலே உள்ள உண்மையை உத்தமத்தை நீதியை நியாயத்தை யார் மறைத்தாலும் ஒரு நாள் எப்படி இந்த பட்ட பகல் இப்போ இரவு முடிந்து பகல் வரப்போகிறதோ அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதது அந்த மாதிரி ஒரு நாள் என்ன செய்வார் கத்தர் உங்கள் மேலே இருக்கிற உண்மை உத்தமத்தை நீதி நியாயத்தை வெளிப்படுத்துவார் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் செவம் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சொல்கிறேன்னாக்க 3.5 வருஷம் நான் செய்யாத ஒரு குற்றத்தை என் மேல் சுமந்து கொண்டிருந்தேன் நான் திருமணத்துக்கு முன்னாடி 3.5 வருஷம் ஒரு நாளில் 2 நாளில் நான் சொல்கிறேன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிம்பாங்க ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம்தான் வந்திருக்கும் த இவ்வளவு தான் வந்திருக்கும் ஒரே ஒரு எம்எம் ஒரே ஒரு மில்லி மீட்டர் அதான் வந்திருக்கும் எங்களுக்கு 50 மீட்டர் வந்திருக்கும் அதனால தான் சொல்கிறோம் அதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் சொல்கிறோம் அதெல்லாம் எப்படி கடந்து வந்தோம் உங்கள் கிருபை போதுமே உங்கள் கிருபை வேணுமே அப்படி தான்
ஆண்டவருடைய கிருபையை நோக்கி இயேசுப்பா யார் எதுவும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப பேருக்கு தெரியாது, நான் ஆரம்பத்தில் கீற்று கூட இருக்க மாதிரி சுந்தர் சொல்லிருக்கேன், அதுக்கு பிறகு வந்தவெல்லாம் தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பம்பளை பிள்ளை அப்படி கொளுத்தி போட்டுடுச்சு அவ்வளோதான். நான் குத்தாலம் பாசம் ஒத்தரை ஒத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்குது. எனக்கு தெரியாது, எனக்கு 3 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும். அது அப்படியே காட்டு தீயா அந்த பொண்ணு இருக்கிற சபையில் பரவி அங்கே போய் இங்கே போய் எல்லாரையும் என்ன குற்றவாளியாக பார்த்துருக்கான், எனக்கு தெரியல. 3 வருஷத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அது வரைக்கும் என்ன குற்றவாளியாகவே பார்த்துட்டு இருக்காங்க. யார் பார்க்கக்கூடாதோ, யார் மேலே நான் அதிக நம்பிக்கை வச்சுருக்கிறேனோ அவங்க தான் என்னை குற்றவாளியாக பார்த்துட்டு இருக்காங்க. அது எனக்கு ஆரம்பத்திலே அதனுடைய அறிகுறி தெரிஞ்சிச்சு, ஆரம்பத்திலே அறிகுறி தெரிஞ்சிச்சு. நான் 3 வருஷத்துக்கு பிறகு தான் சொன்னேன் பாருங்களேன், 3.5 வருஷத்துக்கு பிறகு தான் உண்மை தெரிஞ்சிச்சு, மாற்றி சொல்லிட்டேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு அது என்னுடைய காதுக்கு வருது, உங்களை எல்லாரும் இப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி. எனக்கு மறைமுகமாலாம் யார் என்ன யார் மேலே நான் அதிக நம்பிக்கை வச்சுருக்கிறேனோ அவங்க அவங்க தான் முதல்ல என்னை பெரிய குற்றவாளியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க கூடமா, இவங்க கூடவா அப்படி பார்ப்பாங்க, இப்படி பேசுவாங்க, மற்றவங்க பேசிட்டு போட்டு ரைட்டு இவங்க கூட அப்படி நினச்சிட்டாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு அப்படியே தொடர்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன் பாருங்க. தூக்கம் கட், சாப்பாடு கட், பசி இல்லை, தூக்கம் இல்லை. ஒரு நபருக்கு பசியும் எடுக்கலை, தொடர்ந்து பசி எடுக்காமல் இருக்கிறது, வெறும் தோரம்பருப்பு மட்டும் தின்னுட்டு அடுத்த வேலை பசிக்காது நான் சொன்னல முதல்ல. ஆமாம், பிரியாணி மட்டும் நல்லா கழுத்து அது வரைக்கும் சாப்பிட்டா அப்படியே அடுத்த வேலை பசிக்கும், இறக்குறதுன்னு கொஞ்சம் குளிக்க குளிக்க இறக்குறது, அது பசிக்காது, அடுத்த வேலைக்கு பசிக்காது, அடுத்த நாள் வரைக்கும் கூட பசிக்காது. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க 6 வயசுக்கு மட்டும் சாப்பிடுங்க, அடுத்தவங்க வயத்துக்கு உள்ளதையும் சேர்த்து சாப்பிட்டாக்கா என்ன செய்யுது, நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வயத்துக்கு உள்ளதையும் சேர்த்து சாப்பிட்டா அப்புறம் எப்படி பசிக்கும். வாலிப பிள்ளைங்க தேவையான நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க வாலிப பிள்ளைங்க. ஆமாம், 35 வயசுக்கு பிறகு குறைச்சிக்கிங்க, 40 வயசுக்கு பிறகு இன்னும் குறைங்க. 45 வயசு தாண்டிடுச்சா மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க, நைட்டுக்கும் ராத்திரிக்கும் ஏதாவது குடிச்சிக்கிங்க, அவ்வளோதான். 50 வயசு வந்துச்சுனாக்கா 6 வயசுக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிட்ணும், காலைக்கு ராத்திரிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றது ஊரம் கட்டிட்டு குடிச்சிக்கணும். கேழ்வருக்கு கஞ்சி, கோதுமை கஞ்சி, ஏதாவது ஏதாவது குடிச்சிக்கணும், ஜூஸு ஏதாவது, அவ்வளோதான். உணவையும் மாற்றிடணும். ராத்திரியில் சாப்பிடாமல் இருந்தால் ஆயுட்காலம் அதிகமாகும், இது உண்மை. இது ஆனால் ராத்திரி தான் என்ன பண்ணுவோம், 30 பேருக்கு உள்ளதை ஒரே ஆள் சாப்பிடுவோம், அப்புறம் 30 நாள் கழிச்சு பார்த்தா ஐசியூவில் உட்காந்துருக்குது பேச முடியாது. ஆமாம், வயசு 40 ஆயிட்டுனாக்கா கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும். அளவுக்கு மீறி எதையுமே சாப்பிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு நாள் வந்தது, நாம் இதையாக ஜெபித்தேன், 3.5 வருஷம் ஜெபித்தேன். நான் சொன்னேன் பாருங்களேன், இதையே நினச்சி 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 பசி கிடையாது, தூக்கம் கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்காவது தொடர்ந்து பசியே இல்லை, தொடர்ந்து தூக்கமே இல்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு ஒரு மருந்து வச்சுருக்கான். அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா, மனநல மருத்துவரை போய் அணுக வேண்டும். உங்கள் மன உங்களுக்கு மனதளவில் பாதிப்பு, மனதளவுக்கு பாதிப்பு, அதனால தான் அந்த பாதிப்பினால தான் உங்களுக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன சிகிச்சை கொடுக்கணும், அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும், தூங்க ஆரம்பிச்சிருவீங்க, இதுதான் உண்மை. நான் அந்த மாதிரி ஒரு சில பாதிப்பில் ஒரு சில டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்கேன். இப்போ பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரி இருக்குதுனால நான் இப்போ இந்த டாக்டர்கிட்ட போகிறேன். டாக்டர் செக் பண்ணி பாரு சொன்னார், இன்னும் 2 நாள் லேட்டாக வந்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் பைத்தியம் பிடிச்சதுனால நிற்பீங்க, அந்தளவுக்கு பாதிப்பு.
அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மாத்திரை நைட்டில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தார். நைட்டில் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தார். அந்த மாத்திரை விலை அப்போ 95 94 கடைசியில்னு சொல்லலாம். ஐ வெறும் 10 பைசா, அந்த மாத்துடைய விலை வெறும் 10 பைசா. அவர் எழுதி கொடுத்தாரு, அவருக்கு ஃபீஸ் கொடுத்தேன், இருக்கிற காசுக்கு ஒரு 10 மாத்திரையும் வாங்கினேன். ஒரு ஒரு மாதத்துக்கு எழுதினார். அந்த 10 மாத்திரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாத்திரை வாங்குறதுக்கு ஆசை இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுறான், திரும்ப பார்க்குறான், 10 மாத்திரை முடிஞ்ச பிறகு தூக்கம் வரல, பசி இல்லை. அப்போ தான் நான் ஜெபம் பண்ணான்ட்ட, நீங்கள் என்னை ஊழியத்திற்கு அழைத்தது உண்மையானால் நான் உங்களுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னா நான் நல்லா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். நான் உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னா மாத்திரை இல்லாமலேயே எனக்கு பசி எடுக்கவும் மாத்திரை இல்லாமலேயே எனக்கு தூங்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் போய் அப்படியே, நமக்கு தெரியாது, நம்ம பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் போய் அலையிறது நமக்கு தெரியாது. ஒன்று ஊழியத்துக்கு பயன்படணும்னா மாத்திரை இல்லாமலேயே நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். இல்லை எனக்கு ஊழியமே கிடையாது அப்படின்னா இப்படியே விட்டுருங்க, நான் மாத்திரை சாப்பிட மாட்டான், என்கிட்ட காசு கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட பேசுறது உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறான். ஆண்டவர் எனக்கு ஊழியமே கிடையாது அப்படியே விட்டுருந்தாருன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சி அப்படியே அலைஞ்சி எங்கே இருப்பான்னு யாருக்கு தெரியாது, எப்போ செத்துருப்பேன் என்ன நடந்திருக்கும் தெரியவே தெரியாது. என்னை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டதினால் மாத்திரையே இல்லாமல் நேரத்துடைய எனக்கு தூக்கம் வந்துடும். தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இரவில் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது. விசுவாசம் இருக்கணும் அவ்வளோதான். விசுவாசம் இருந்து கத்தட்ட கெட்ட அலைஞ்சிவார். விசுவாசம் இல்லாமல் எனக்கு அந்த நடக்காது, அறகுறைய கெட்டலாம் ஒன்றும் நடக்காது. நான் பைபிள் கிளாஸ் தான் சொல்லும்போது சொல்லுவான், நான் ஒரு சைக்காட்ரி பேஷண்ட், அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மாத்திரை வாங்க காசு இல்லாமல் ஜெபிச்சேன், மாத்திரை இல்லாமல் இது வரைக்கும் கத்தர் தூங்க வச்சிட்ருக்கிறார். அவ்வளோதான் காரணம். யாரோ ஒரு பெண் சொன்ன ஒரு காரியத்தை வச்சு நம்ம மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நான் சந்தித்ததுனால உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்குறேன். அடுத்தவங்க சொன்ன வார்த்தையே சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாக்க பசி எடுக்காது, தூக்கம் வராது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி டாக்டரை தான் போகணும், மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் பசியும் எடுக்கும் தூக்கமும் வரும். அதை தூக்கி போட்டுட்டு கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இப்போ நான் சொல்கிறேன்னா எப்படி, நீங்களாம் வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க பாஸ்டர், எங்களுக்கு வர்ற பிரச்சனைலாம் உங்களுக்குலாம் வந்தால் தெரியும் பாஸ்டர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கேட்குறதுக்கு. இப்போ ஒரு உதாரணத்து சொல்கிறேன் பாருங்க, நான் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன், வேறு வழியே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதுமே என்னுடைய சொந்த ஊர்லேருந்து முதன் முதல்ல சபைக்கு வந்த ஆள், முதன் முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஆள். நான் ரட்சிக்கப்பட்டதுமே என்னுடைய சொந்த ஊரில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முதல்ல ஜெபித்தேன், உபவாசம் இருந்து ஜெபித்தேன், கைப்பிரிதலை கொடுக்க ஆரம்பித்தேன், சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டுடைய கிருபையினால் நான் சபைக்கு போகிறப்பெல்லாம் என் கூட புதிய ஆத்துமாக்களை கத்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். புதிய ஆத்துமாக்களோடு புதிய ஆத்துமாக்களோடு தான் நான் சபைக்கே போவேன், கத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அடுத்தடுத்து ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா சார் வராமல் போயிடுவாங்க, என்னென்னு கேட்டால் காசு இல்லை, மயிலாடுதுறை போய் இறங்கணும், அப்புறம் திரும்பி பூக்கூடத்துக்கு ஒரு பஸ் ஏறணும், காசு இல்லை, வர முடியல, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தேன், என்னுடைய சொந்த ஊரிலேயே ஒரு சபை இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு வசதியாக இருக்குமே, ஆண்டவரே என்னுடைய சொந்த ஊர்லேயே ஒரு சபையை கொடுங்க, அந்த சபையில் இருந்து நானும் ஒரு விசுவாசியாக இருந்து ஆராதித்து விட்டு நான் பிறகு ஊழியத்துக்கு போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். பைபிள் கிளாஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே நாட்கள் சென்றது, அப்பொழுது எனக்கு ஒரு மயிலாடுதுறை சபையில் நான் விசுவாசியாக இருந்தபோது, அப்போ பைபிள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப
மயிலாடுதுறை பாஸ்டர் அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க, ரமேஷ் பிரதர் பைபிள் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு, பாடம் முடியறதுக்குள்ளே அவர் போய் ஊழியத்தில் போய் ஆரம்பிச்சிடணும், அப்போ அதுதான் தேவசித்தன் சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் அவரை குறித்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி யாவரும் ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபையில் அறிவிப்பில். நான் அப்போல்லாம் சபையில் இருக்க மாட்டேன், முதல் வாரம் திருவிருந்துக்கு நான் மயிலோ சபையில் இருப்பேன், மிச்சம் நான் மற்ற நாட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையெல்லாம் திருமலை வாசலில் அப்போ ஒரு கிளை சபை இருந்தது, மயிலாடுதுறையுடைய கிளை சபை, அங்கே அனுப்பி விட்ருவாங்க என்ன. நான் இங்கே திருவிருந்துக்கு மட்டும்தான் இருப்பேன், நான் இல்லாத நேரத்தில் அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உபவாச ஜபத்திற்கு நான் மயிலாடுதுறை சபையில் போய் கலந்து கொள்ள போகிறேன். அப்போ எப்பவுமே உபவாச ஜபத்துக்கு வராத ஒரு சகோதரர், வர விரும்புகிறவங்க தான், அவங்க வேலை பார்க்குறாங்க, அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்க, லீவு கிடைக்காதனால அங்கே வர முடியாது. ஆனால் அன்னைக்கு அந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருந்தாங்க, ஜபம் முடிஞ்சதுமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் பாஸ்டர் உங்களுக்காக ஊழியத்துக்காக ஜபிக்க சொன்னாங்க, நான் ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ கத்தர் என்கிட்ட பாரப்படுத்தினார், என்கிட்ட சொன்னார் நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் ஊழியத்துக்கு போன பிறகு தான் உங்கள் ஊரில் சபையே கொடுப்பேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிச்சப்ப கத்தர் எனக்கு சொன்னார். அதோடு நான் ஜெபத்தேன். அப்போ முதல்ல நம்ம கிளம்பணும், நாம் முதல்ல ஊழியத்துக்கு நம்ம ஊரை விட்டு கிளம்புனா தான் நம்ம ஊரில் கத்தர் சபையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெளிவு கிடச்சிச்சு. ஜெபிக்க ஆரம்பித்தேன், குத்தாலம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். குத்தாலம் ஊழியத்திற்கு வந்து என்னுடைய திருமணத்திற்கு கொஞ்ச நாளுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் என்னுடைய சொந்த ஊர்லேயே ஊழியத்தை கத்தர் அவங்க ஊழியமே ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். சொந்த ஊர்லேயே சபை உருவானது. நல்லா கவனிச்சிக்கிங்க, சொந்த ஊரில் சபை உருவாகுதுன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், அது ஜெபிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமை என்னன்னு. அதை நடத்துகிறவங்களுக்கோ அங்கே வர்றவங்க போகிறவங்களுக்கும் அது தெரியாது, ஜெபிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமை. நான் எத்தனை முறை உபவாசிச்சிருக்கேன், எத்தனை முறை அதற்காக கண்ணீர் வடிச்சிருக்கேன், அது எனக்கும் கத்தருக்கு தான் தெரியும் ஜெபித்த ஜெபம். அப்போ சொந்த ஊரில் சபை கத்தர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி நம்முடைய மயிலாடுதுறை பாஸ்டர் இடத்துல சொன்ன போது, அப்போனா நீங்களே போய் இடத்துக்கு பாருங்கன்னு சொல்லி இடத்த போய் நீங்களே போய் பாருங்கள். இது இப்போ சொன்ன பாருங்க, திருமங்கலத்தில் மாலாஜி சிஸ்டர், மகாசு, மகாசு அப்பா, அவங்க மூணு பேர் தான் இடத்த பார்க்கணும். அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ உங்கள் மேலையூரில் உங்கள் ஊரில் சபை கத்தர் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்களே போய் இடம் பாருங்கள். அழகாக வீட்டுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், மேரேஜுக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறான். விடியற் காலையில் உட்காந்து ஜெபிச்சிட்ருக்கேன், கத்தாவே காலையில் நான் புறப்பட்டு போவேன், நான் ஒருத்தரை மனதில் வச்சுருக்கிறேன், கிராம பகுதிகளில் வாடகை வீடு கிடைக்குமா, இப்போ கிடைக்கும், நான் சொல்கிறது 97 லாஸ்ட் அந்த நாட்களில் அப்போல்லாம் ஏது கிராமத்தில் வாடகை வீடு, அவங்க வீட்டில் அவங்க குடியிருப்பாங்க. இப்போ தான் இந்த பக்கத்தை கொஞ்சம் தடுத்து அப்படியே இப்படி சுருக்கி அப்படியே வளைச்சி வச்சா அதில் ஒரு கடையை வைக்கலாம், இதில் ஒரு வீட்டை வைக்கலாம், மேலே ஒரு கூட்டை வைக்கலாம், அதில் ஒரு பாட்டை வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் மைண்டில் போயிடுச்சு. மைண்டு போய் அப்படியே மைண்டு வந்து தூக்கம் இல்லாமல் அப்படியே அதிலேயே போயிடுது, மைண்டு சிந்தனை முழுக்க அதில் தான் இருக்குது, மைண்ட்லேயே இருக்குது. அப்போல்லாம் வாடகை இடமே கிடைக்காது. என்னுடைய மனதில் யோசித்தேன், குறிப்பிட்ட ஒரு நபர் இவரை சந்தித்தா காரியம் நடக்கும், எஸ்ப்பா அவரை பிடிக்கவும் முடியாது, அவரை போய் ஒருத்தர் பார்க்கணுன்னா 10 நாள் 15 நாள் காத்துட்ருக்கணும். நான் அப்போ ஜெபிச்சுட்டு போனேன், நான் போய் பஸ்ஸை விட்டு இறங்குவேன், அவர் என் கண்ணில் எதுக்கே நிற்கணும், எஸ்ப்பா அதுதான் உங்கள் சித்தம், அப்படி இருந்தால் உங்கள் சித்தம்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போனேன். பஸ்ஸை விட்டு இறங்குறேன், அப்படி இறங்கினதுமே அப்படியே பஸ் இறங்கினதுமே எழுத்த மாதிரி முடிவு வெட்டுற கடை சலூன், அதில் அப்படி நின்று அப்படி பார்த்துட்டு பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. அவர் எப்போவுமே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தான், நம்ம ஆல்வின் பிறந்த மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தான், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் ட்ரெஸ்ஸே அது தான் பார்க்குறேன். அப்படி பேப்பர் படிச்சுட்ருக்கார், சார் வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம், உங்களை பக்கம் தான் வந்தான். என்ன பக்கவா, அப்படி என்ன விஷயம், உங்கள் மூலம் ஒரு காரியம் நடக்கணும், முடிய வேண்டிய காரியம்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது கண்டிப்பாக முடிச்சு தர்றேன். நம்ம ஏரியாவில் ப்ரேயர் ஆரம்பிக்கணும், அதுக்கு வாடகைக்கு ஒரு இடம் வேணும், இவ்வளவு தானே, வாங்க நம்ம இடமே இருக்கு வாங்கன்ட்டார். போய் பார்த்த அடுத்த செகண்ட் குத்தாலத்துக்கு 8 மாதம் 10 மாதம் அலைஞ்சோம், இடம் கிடைக்கல. என்னுடைய சொந்த ஊருக்கு இடம் பார்க்குறதுக்கு போய் பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே இடம் கிடச்சி போச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த வாடகை இடத்துல சர்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள்
முதல் நாளா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, கிழமை ஞாபகம் இல்லை. அன்றைக்கு முத முன்னாடியே முன்கூட்டியே வந்து ஊழியக்காரங்க ஜெபிச்சு அந்த இடத்த ஆசீர்வதிப்பாங்க. குத்தாலம் சபைக்கு அப்படித்தான், ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை உபவாசத்தோடு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து உட்காந்து செபிச்சு என்னை விட்டுட்டு போனாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறான ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க, செபிக்க வர்றாங்க. அவங்க செபிக்க தான் வராங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி என்னுடைய தம்பிக்கு நிச்சயதார்த்தம் காரியம் நடக்குது. மாப்பிள்ளோடு பார்க்குறதோ நிச்சயதார்த்தமோ, நிச்சயதார்த்தெல்லாம் மாப்பிள்ளோடு பார்க்குறாங்க பார்க்குறதுக்கு அந்த வேலை. அப்போ மதியம் பாஸ்ட் அவர்களையும் கூட வர்றவங்களையும் சரி நம்படி வர்றாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு வர சொல்லி சாப்பாடு கொடுக்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. வந்ததும் அப்போ தான் வர்றாங்க, அப்போ தான் தெரியும். அந்த சபை உருவாவதற்கு ஜெபித்த நபர், அங்கே கண்டிப்பாக சபை கொடுப்பார் என்று அறிந்த நபர், அந்த இடத்துக்கு போய் வாடகைக்கு இடம் பார்த்து அதுக்கான வாய்ப்பு வரைக்கும் கிடச்சிச்சு. ஆனால் அங்கே ஜெபிக்க போகிறப்ப கூடி ஜெபிச்சாங்க பாருங்கள், அப்படி கூடி ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. சரி, அதுதான் அப்படின்னா அங்கே ஆராதனைக்கு வருகிற என்னுடைய சொந்த ஊரில் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பு 40-50 பேர் எனக்கு பிறகு சபைக்கு வந்தனுடைய எண்ணிக்கை. இங்கே வரீங்களா, உங்களை மரணம் கிடையாது. செல்ராஜ் பேர் கூட எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் வந்திருக்காங்க? இந்திரா சிஸ்டர் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? சோபனா சிஸ்டர் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்படி ஒவ்வொருத்தருடைய பேரையும் கேட்டாக்க ஏதோ 2-3 பேர் இருப்பாங்க குடும்பமாக வந்தவங்க. நான் சபைக்கு போகிற போது குடும்ப குடும்பமாக கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி தான் ஜெபிப்பேன். ஒரு நபரை போய் சனிக்கிழமை மாலையில் போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்லுவேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே சபைக்கு வந்துடுவாங்க, கத்தர் கொண்டு வந்துடுவார். குடும்பம் குடும்பமாக தான், எங்கள் வீட்டில் உள்ள அவ்வளோ பேரும் சபைக்கு வருவாங்க. என் கூட சபைக்கு வந்த தாஸ் பிரதர் அவங்க குடும்பம் அப்படியே சபைக்கு வந்துடுவாங்க. அடுத்து சந்தித்தோம் நடேசன்னு ஒரு ஐயா, அவங்களுக்கு ஞானம் நடத்த பிறகு ஸ்டீஃபன்னு பேர். அவரை போய் சந்திச்சோம், அவரை அப்படியே குடும்பத்தோடு வந்துட்டார். இப்படி யாரை ஊரால் சந்திச்சு சத்தியத்து சொன்னாக்க குடும்பத்தோடு வந்துடுவாங்க சபைக்கு. குடும்பம் குடும்பமாக தான், குடும்பம் குடும்பமாகத்தான், தனி நபர்லாம் யாரும் கிடையாது. அப்படி தான் வருவாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தனி நபர்கள் அவ்வளோதான். அந்த சபீபத்தில் கேள்விப்படுறேன், என்னுடைய அங்கே சபை உருவாகணும்னு ஜெபிச்சாலே, அங்கே சபை உருவாகணும்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், உபவாசிச்சிருக்கிறேன். அதுக்கு இடம் பார்ப்பதற்கு கத்தர் நம்மளை கொண்டு போய் இடம் கிடைக்க வச்சுருக்காரு. இப்போ சபை நடந்துட்டுருக்குது. அங்கேருந்து அங்கே உள்ள ஒருத்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே ஏதோ வர வேண்டிய வேலை, இங்கே வந்துட்டாங்க ஆராதனைக்கு. எங்கே உங்களை காணணும்? குத்தாலம் பண்ணால் குத்தாலம் சபைக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கேட்டுங்க அப்படின்னு சொல்லி இது எல்லோரும் பார்ப்பாங்கள, பார்க்கட்டும். அதுக்காக தான் சொல்கிறான், குத்தாலம் சபைக்கெல்லாம் போகாதீங்க, போகக்கூடாது. உங்களுக்கு போக முடியல அப்படின்னா மயிலாடுதுறை சபையில் யூடியூப்பில் போடுறாங்க, அதை வேணால் பார்த்துக்குங்க. குத்தாலம் சபைக்கெல்லாம் போகாதீங்க, அது அங்கே சாத்தானில் வச்சு ஆராய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுவாங்க, யார் வேணாலும் சொல்லுவாங்க. கத்தர் கடந்த நாட்களில் நடத்தின சில விதங்களை நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு காரியம் இருக்குது, அது இன்னைக்கு முடியாது. நான் 2 பாயிண்ட் 10 சொல்லிட்டு உட்காந்து, 1 பாயிண்ட் தானே கொடுத்தீங்க கத்தாவின்னு சொல்லி உட்காந்து ஜெபித்து இன்னொரு பாயிண்ட் ரெடி பண்ணிட்டேன் பாருங்களேன்.
கத்தர் கொடுக்கறத நம்ம பேச முடியும். 21வது காரியமாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22வது பாயிண்ட் இருக்குது. அது பேசுறதுக்கு நேரம் இல்லை. உங்களை குற்றம் இல்லாமல் யார் குற்றப்படுத்தினாலும் மொபைல ரெக்கார்ட் பண்ணா ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. மூணு ஸ்பீக்கர் இருக்குது, மொபைல ரெக்கார்ட் பண்ணா ஸ்பீக்கருக்கு பக்கத்தை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க. நடக்க போறது கதை சொல்றாரு. உங்களை வீணாக குற்றப்படுத்துகிற யாராக இருந்தாலும் தொடர்ந்து உணர்வில்லாமல் உங்களை குற்றப்படுத்தினால் அவங்க சபைக்குள்ளே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கிங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிங்க. உண்மை உங்களை வேண்டுமென்ற வீண் பழியை உங்கள் மேல் சுமத்தி வீணான குற்றச்சாட்டுகளை உங்கள் மேல் சுமத்துகிற நபர் சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. கத்தர் சொல்ல சொன்னார், நான் எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அப்படி செஞ்சிருக்காரு கத்தர். வீண் குற்றச்சாட்டுகளையும் வீண் வேண்டுமென்றே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நபர்களெல்லாம் அவங்க இருந்த சபையை விட்டு விரட்டி அடிச்சிட்டார் கத்தர். சபைக்குள்ளே இல்லை, எந்த சபைக்குள் இருந்து கொண்டு அவர்கள் குற்றப்படுத்தினார்களோ அந்த சபையை விட்டு கத்தர் விரட்டி அடிச்சிட்டார். ஊழியக்காரங்க வரட்டி அடிக்கல, வேற யாரும் வரட்டி அடிக்கல, கத்தரே. உங்கள் மீது வீண் பழிகளை வீண் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிற நபர் சபைக்குள்ள இருக்க முடியாது, வரட்டி அடிச்சிடுவார். எனவே எதை பற்றி கவலையே படக்கூடாது. எவ்வளவு சொன்னாலும், என்ன சொன்னாலும், எத்தனை விதமான வீண் பழிகளை சுமத்தினாலும் கவலையப்படக்கூடாது. கடைசியாக ஒரே ஒரு காரியம், வாலிப பிள்ளைகள் உங்கள் பகுதியில் உங்ககிட்ட காணப்படுகிற ஒரு சின்ன குறைவு தெரிஞ்சால் கூட அப்பா அம்மா கேட்குறாங்களோ இல்லையோ, கண்டிக்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு தெரிய வரும்போது நாங்கள் கேட்போம், கண்டிப்போம். ஒரு சின்ன குறைவாக இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சர்ச்சை முடிஞ்ச பிறகு, ஏ தம்பி நேராக உட்கார் தம்பி, இந்த வயசுலேயே ஏன் அப்படி நேராக உட்காரு, 40 வயசில் என்ன